Hi friends, welcome to Fashion Tamizhachi. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மேக்கப் ப்ரெஷ்ஷஸ் எப்படி க்ளீன் பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். மேக்கப் ப்ரெஷ்ஷஸ் க்ளீன் பண்ணுமா, அது என்ன அவ்வளோ முக்கியமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அது ரொம்ப முக்கியங்க. நீங்கள் வந்து மேக்கப் ப்ரெஷ்ஷஸ் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் உங்கள் ப்ரெஷ்ஷஸை க்ளீன் பண்ணணும், இல்லைனா உங்கள் ஸ்கின் வந்து பயங்கரமாக டேமேஜ் ஆகிடும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு மக்கில் வந்து கொஞ்சம் தண்ணி ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா ஒரு ஃபேஸ் வாஷ். நான் வந்து பயோடெக் ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஹேண்ட் வாஷ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் கொஞ்சம் எடுத்து இதில் பம்ப் பண்ணுறேன். 3 pumps ப்ரெஷ்ஷஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் வந்து இந்த தண்ணியில் வந்து ஊற வச்சுருங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 minutes கழிச்சு ஊற வச்சுருங்க. இப்போ இது நல்லா ஒரு 10 minutes நல்லா ஊறட்டும். ஸோ நீங்கள் 10 minutes கழித்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் அப்படியே இலக்கி விட்டுருங்க. இங்கே பாருங்கள், நான் என்னோடய பியூட்டி பிளெண்டரும் இதில் போட்டிருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி ஒரு சிலிக்கான் ப்ரெஷ் கிளீனர் எடுத்துக்கோங்க. இது வந்து நான் அமேசானில் வாங்கினேன், நைக்காலையும் கிடைக்கும். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம ப்ரெஷ்ஷஸை க்ளீன் பண்ணலாம். வாங்கினது வந்து இது எக் ஷேப், இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்லேயும் இருக்கும், அதுக்கப்புறம் மேட் மாதிரியும் இருக்கும். ப்ரெஷ் கிளீனிங் மேட் அதுவும் இருக்கும், அது பெருசாக இருக்கும். அந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதில் போய் வாங்கிக்கலாம். இப்போ எப்படி பண்ணுறேன்றதை பாருங்கள். நான் இந்த சிலிக்கான் ப்ரெஷ் கிளீனரில் கொஞ்சம் இந்த ஃபேஸ் வாஷ் போடுறேன். ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் இந்த மாதிரியே பண்ணிட்டு இருங்க. இட்லேயும் உங்கள் ப்ரெஷ்ஷில் இருக்கிற டர்ட் எல்லாமே வந்துடும். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் போடலாம். அடுத்த ப்ரெஷ்ஷை பண்ணுறோம். இந்த சிலிக்கான் ப்ரெஷ் கிளீனர் வந்து ரொம்ப காஸ்ட்லியெலாம் இல்லைங்க, இது ரொம்ப அஃபோர்டபுள் தான். 100-200 நம்ம ஆன்லைனில் கிடைச்சிரும்.
கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் இல்லைனா ஷாம்பு போட்டு இந்த மாதிரி பண்ணலாம். ரொம்ப ஹார்ஷாக பண்ணாதீங்க, சாஃப்டாகவே பண்ணுங்கள். எனக்கு பார்க்க மேபி உங்களுக்கு ஹார்ஷாக தெரியல, அதனால் நான் சாஃப்ட் லைட் ப்ரெஷர் தான் கொடுக்குறேன். ரொம்ப ஹார்ஷாக பண்ணிங்கன்னா இதில் இருக்கிற அந்த ஹேர்ஸ் எல்லாமே வந்துடும். நீங்கள் ஒரு சின்ன ப்ரெஷ்ஷும் எடுத்துக்கிட்டிங்கனாலும் இப்படி தான் பண்ணணும், இதே டெக்னிக் தான்.
ஸ்டெப் என்னென்னா, இது எல்லாத்தையும் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரை பண்ண வச்சுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ரெஷஸ் எல்லாத்தையும் வாஷ் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது, புது ப்ரெஷஸ் மாதிரியே எவ்வளோ ஈஸியாக வாஷ் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து நல்லா ட்ரை பண்ண வைக்கணும், இல்லைன்னா இதில் ஒரு பேட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். இதை நல்லா ட்ரை ஆக வைக்கணும்.